சாந்தி முரளி டே 24/10/2024 காலை முரளி பாம் தாதா மதுபன். இன்னைக்கு பாபா முரளியில சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, எல்லைக்கு அப்பாற்பட்ட அளவில்லா குஷியின் அனுபவத்தை செய்வதற்காக ஒவ்வொரு நொடியும் பாபாவுடன் இருங்கள். இன்றைய கேள்வி, தந்தையிடமிருந்து எந்த குழந்தைகளுக்கு மிக அதிகமான சக்தி கிடைக்கிறது? பதில், யாருக்கு நாம் எல்லைக்கு அப்பாற்பட்ட உலகை மாற்றம் செய்பவர்கள், நாம் எல்லைக்கு அப்பாற்பட்ட உலகின் எஜமான் ஆக வேண்டும், நமக்கு கற்பிப்பவர் சுயம் உலகின் எஜமான் என்ற நிச்சயம் உள்ளதோ, அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு மிகவும் அதிகமான சக்தி கிடைக்கிறது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு அல்லது ஆத்மாக்களுக்கு ஆன்மீக தந்தை பரம்பிதா பரமாத்மா அமர்ந்து கற்பிக்கின்றார், மேலும் புரிய வைக்கின்றார். ஏனெனில் குழந்தைகள்தான் தூய்மை அடைந்து மீண்டும் சொர்க்கத்தின் எஜமான் ஆகக்கூடியவர்கள். முழு உலகின் தந்தை ஒருவர் மட்டும்தான். குழந்தைகளுக்கு இந்த நம்பிக்கை ஏற்படுகிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தை ஒருத்தர் தான். இந்த நம்பிக்கை இப்போ உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறார். முழு உலகின் தந்தை, அனைத்து ஆத்மாக்களின் தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த அளவு புத்தியில் பதிகிறதா அப்படின்னு கேட்கிறார். முழு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தை அவர் தான், நமக்கும் தந்தை அவர் தான். அப்படிப்பட்ட உயர்ந்தவர் தான் இப்ப இந்த படிப்பை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கறது உங்க புத்தியில இருக்கா அப்படின்னு கேட்கிறார் பாபா. ஏனென்றால் புத்தி தமோ பிரதானமாக இரும்பு பாத்திரமாக இரும்பு யுகத்தினுடையதாக உள்ளது. புத்தி ஆத்மாவில் தான் உள்ளது. ஆக இவ்வளவு புத்தியில் பதிகிறதா? எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை நம்மை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். நாம் எல்லைக்கு அப்பாற்பட்ட உலகை சீராக்குகிறோம் என்று புரிந்து கொள்ளும் அளவு சக்தி கிடைக்கிறது. இந்த சமயத்தில் எல்லைக்கு அப்பாற்பட்ட சிருஷ்டி நரகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த முழு உலகமும் இப்போ வந்து நரகமாக இருக்கு. ஏழைகள் நரகத்தில் இருக்கின்றனர், சந்நியாசிகள், செல்வந்தர்கள், உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் சொர்க்கத்தில் இருப்பதாக புரிந்து கொள்கிறீர்களா என்ன? இவங்கெல்லாம் சொர்க்கத்துல இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா என்ன அப்படின்னு பாபா கேட்கிறார். தந்தை புரிய வைக்கிறார், இந்த சமயம் மனிதர்களாக இருக்கும் அனைவருமே நரகத்தில் இருக்கின்றனர். இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும். ஆத்மா எவ்வளவு சிறியதாக உள்ளது! இவ்வளவு சிறிய ஆத்மாவில் முழுமையாக ஞானம் முழுவதும் நிலைத்திருக்கிறதா அல்லது மறந்து விடுகிறீர்களா? இவ்வளோ சின்ன ஆத்மால முழு ஞானமும் நிரம்பி இருக்கு, ஆனா அது ஞாபகத்துல இருக்கா, நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு பாபா கேட்கிறாரு. உலகின் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை உங்கள் முன்னால் அமர்ந்து உங்களுக்கு பாடம் கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார். உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தை அவருதான். அப்படிப்பட்ட உயர்ந்த தந்தை இப்ப நம்ம முன்னாடி உட்கார்ந்து படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த ஞாபகம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு பாபா கேக்குறாரு. பாபா நம்முடன் இங்கே இருக்கிறார் என முழு நாளும் நினைவில் இருக்கிறதா? மதுபணத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா முழு நாளும் பாபா என் கூடவே இருக்காரு அப்படின்னு ஞாபகம் இருக்கா? எவ்வளவு நேரம் நம்மோடு அமர்கிறார்? ஒரு மணி நேரமா, அரை மணி நேரமா, அல்லது முழு நேரமா, முழு நாளுமா? இதை புத்தியில் வைப்பதற்கும் கூட சக்தி தேவை. ஈஸ்வரன் பரம்பிதா பரமாத்மா உங்களுக்கு கற்பிக்கிறார். வெளியில் உங்க வீடுகளில் இருக்கும் பொழுது அங்கே உடன் இருப்பதில்லை, பாபா நினைவோட இருப்போம். மதுபோல நம்ம இருக்கும் பொழுது ஸ்தூலமா பாபா நம்ம முன்னாடி வந்து முரளி சொல்லுவாரு. நம்ம வீட்டுல இருக்கும் பொழுது அது மாதிரி வந்து சொல்ல மாட்டாரு இல்லையா? அதனாலதான் பாபா சொல்றாரு, உங்க வீட்டுல இருக்கும் பொழுது பாபா வந்து உங்க கூட இருக்கிறது இல்ல, இங்கே நடைமுறையில் உங்களுடன் இருக்கிறார். இப்ப மதுபணத்துல நம்ம வந்து பாபா கூடவே வந்து ஸ்தூலத்துல இருக்கோம்.
கணவர் வெளியிலும் மனைவி இங்கும் இருந்தால் என்னுடன் இருக்கிறார் என்று மனைவி சொல்வதில்லை. பாபா எக்ஸாம்பிள் சொல்றாரு, ஒரு கணவன் வெளியூருக்கு போயிட்டாங்க அப்படின்னா மனைவி வந்து என் கணவன் என் கூடவே இருக்கிறாரு அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க இல்லையா அப்படிங்கிறாரு. அது போல எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை ஒருவர் தான் ஆவார். தந்தை அனைவருக்குள்ளும் இல்லை அல்லவா? தந்தை கண்டிப்பாக ஒரு இடத்தில் அமர்ந்திருப்பார். ஆக எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை நம்மை புதிய உலகின் எஜமான் ஆக்குவதற்காக தகுதி மிக்கவர்களாக ஆக்கி கொண்டிருக்கிறார் என்பது புத்தியில் வருகிறதா? நாம் முழு உலகின் எஜமான் ஆகக்கூடியவர்கள் என்று இந்த அளவு தன்னை தகுதி மிக்கவர்களாக மனதில் புரிந்து கொள்கிறீர்களா? அவ கேக்குறாரு, நான் உலகத்துக்கே எஜமானனாக போறேன், அந்த அளவுக்கு தகுதி வாய்ந்த ஆத்மா நானு அப்படின்னு நீங்க புரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேக்குறாரு. இதில் மிகவும் குஷியின் விஷயம் ஆகும். இதை விட குஷியின் பொக்கிஷம் வேறு யாருக்கும் கிடைப்பதில்லை. இப்படி ஆகக்கூடியவர்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தெரிந்துள்ளது. இந்த தேவதைகள் எந்த இடத்தின் எஜமான் என்பதையும் கூட புரிந்துள்ளீர்கள். பாரதத்தில் தான் தேவதைகள் இருந்து சென்றுள்ளனர். இவர்கள் முழு உலகின் எஜமான் ஆகக்கூடியவர்கள். இவ்வளவு புத்தியில் உள்ளதா? இந்த விஷயங்கள்லாம் உங்க புத்தியில பதிஞ்சிருக்கா? அந்த நடத்தை உள்ளதா? பேசக்கூடிய விதம் அப்படி உள்ளதா? நான் தான் தேவதையாக போறேன் அப்படின்னா என்னுடைய நடத்தை எப்படி இருக்கு? நான் பேசக்கூடிய விதம் எப்படி இருக்கு? தேவதை மாதிரி பேசுறேனா, தேவதை மாதிரி நடக்கிறேனா அப்படின்னு உங்களே நீங்க பாருங்க அப்படிங்கிறார் பாபா. ஏதாவது விஷயத்தில் சட்டென்று கோபித்துக் கொள்வது, பிறருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவது, பிறரை நிந்திப்பது போன்ற நடத்தை நடப்பதில்லை தானே? சத்தியுகத்தில் இவர்கள் யாரையும் நிந்தனை செய்வதில்லை. அங்கே நிந்தனை செய்யக்கூடிய அசுத்தமான சிந்தனை செய்பவர்கள் யாரும் இருப்பதில்லை. தந்தை குழந்தைகளை எவ்வளவு நன்றாக உயர்த்துகிறார் பாருங்க, நம்மளை எந்த அளவுக்கு பாபா உயர்த்துறார். நீங்கள் தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவங்கள் நீங்கும். நீங்கள் கை உயர்த்துகிறீர்கள், ஆனால் உங்களுடைய நடத்தை அப்படி உள்ளதா? நான் தேவதை ஆகணும், லக்ஷ்மி நாராயணன் ஆவே அப்படின்னு கை உயர்த்துறீங்க, உங்களுடைய நடத்தை அப்படி இருக்கா அப்படின்னு பாபா கேட்கிறார். தந்தை வந்து கற்பிக்கிறார் என்பது புத்தியில் நன்றாக பதிகிறதா? இறைவனே வந்து சொல்லி கொடுக்கிறாரு அப்படிங்கறது உங்க புத்தியில நல்லா பதிஞ்சிருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. பலருடைய போதை சோடா நீர் போல் ஆகிவிடுகிறது என்பதையும் தந்தை அறிவர். சில பேருடைய சந்தோஷம் குஷி இங்க வரும்பொழுது பாபா முரளி சொல்லும் பொழுது நல்லா குஷியா இருக்காங்க, வெளியில போன உடனே சோடா வாட்டர் மாதிரி ஆயிடுறாங்கிறாரு. அனைவருக்கும் இவ்வளவு குஷியின் அளவு அதிகரிப்பதில்லை. புத்தியில் பதியும் போது போதை ஏறும். உலகின் எஜமான் ஆக்குவதற்காக தந்தை தான் படிப்பிக்கிறார். இங்கே அனைவரும் தூய்மை அற்று ராவண சம்பிரதாயத்தினராக உள்ளனர். ராமர் குரங்குகளின் சேனையை பயன்படுத்தி இப்படி இப்படி செய்தார் என்று கதை உள்ளதல்லவா? இப்போது நீங்கள் தெரிந்துள்ளீர்கள், பாபா ராவணன் மீது வெற்றி அடைய செய்து நம்மை லக்ஷ்மி நாராயணன் ஆக்குகின்றார். இங்கே குழந்தைகளாகிய உங்களிடம் யாராவது கேட்டால் நீங்கள் உடனே சொல்வீர்கள், எங்களுக்கு பகவான் கற்றுத்தருகிறார், நான் உங்களை வக்கீலாக ஆக்குவேன் அல்லது இன்னாராக ஆக்குவேன் என்று ஆசிரியர் சொல்வது போல இங்கேயும் பகவானுடைய மகா வாக்கியம் உள்ளது. நிச்சயத்துடன் கற்றுத்தரும் பொழுது அவர்கள் அப்படி ஆகிவிடுகின்றனர். படிப்பவர்களும் வரிசை கிரமமாக இருக்கின்றனர். பிறகு பதவி கூட வரிசை கிரமமாக அடைகின்றனர். இது கூட படிப்பாகும். பாபா லட்சியத்தை முன்னால் காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த படிப்பின் மூலம் நாம் இப்படி ஆவோம் என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். மகிழ்ச்சியின் விஷயம் அல்லவா? ஐசிஎஸ் படிப்பவர்களும் நாம் இதை படித்து இப்படி ஆவோம், வீடு கட்டுவோம், இப்படி செய்வோம் என்று புரிந்து கொள்கிறார்கள். புத்தியில் இப்படி சிந்தனை ஓடுகிறது. இங்கே குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை அமர்ந்து கற்பிக்கிறார், அனைவரும் படிக்க வேண்டும், தூய்மை ஆக வேண்டும், தந்தையிடம் உறுதிமொழி கொடுக்க வேண்டும், நாங்கள் எந்த ஒரு தூய்மையற்ற காரியமும் செய்ய மாட்டோம். பாபா சொல்கிறார், ஏதேனும் தலைக்கீழான காரியம் செய்துவிட்டால் வருமானம் நின்று போய்விடும். இந்த மரண லோகம் பழைய உலகமாகும். நாம் புதிய உலகத்திற்காக படிக்கிறோம். இந்த பழைய உலகம் முடிந்து போக வேண்டும். சூழ்நிலை அப்படித்தான் இருக்கிறது. பாபா நம்மை அமரலோகத்திற்காக கற்பிக்கிறார். முழு உலகத்தின் சக்கரத்தையும் பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார்.
கைகளில் எந்த புத்தகமும் இல்லை. பாபா நமக்கு வந்து படிப்பு சொல்லி கொடுக்கிறாருன்னா ஏதாவது புக்ஸ் எடுத்து வச்சு சொல்லி கொடுக்கிறாரா என்ன? எதுவுமே கிடையாது. பாபா வாய் வழியாக சொல்லி புரிய வைக்கிறார். முதன்மையான விஷயத்தை பாபா புரிய வைக்கிறார். என்ன முதன்மையான விஷயம்? தன்னைத்தான் ஆத்மா என்று நிச்சயம் செய்யுங்கள். ஆத்மா பகவான் தந்தையின் குழந்தை ஆகும். எல்லா ஆத்மாக்களும் யாருடைய குழந்தை? இறைவனுடைய குழந்தை. பரம்பிதா பரமாத்மா பரந்தாமத்தில் இருக்கிறார். ஆத்மாக்களாகிய நாமும் அங்கேதான் இருக்கிறோம். பிறகு அங்கிருந்து வரிசை கிரமமாக இங்கு நடிப்பை நடிக்க வந்து செல்கிறோம். இது பெரிய எல்லைக்கு அப்பாற்பட்ட மேடை ஆகும். மேடை மீது நடிப்பை நடிக்க முதலில் நடிகர்கள் பாரதத்தில் புதிய உலகத்தில் வருகின்றனர். இது அவர்களுடைய ஆக்டிவிட்டிஸ் ஆகும். யாரு? தேவதைகளுடைய செயலாகும். நீங்கள் அவர்களுடைய மகிமையையும் பாடுகின்றீர்கள். அவர்களை கோடீஸ்வரர்கள் என்று சொல்லலாமா? அவர்களிடமும் கணக்கில் அடங்காத அளவற்று செல்வம் இருக்கிறது. தந்தை இப்படி சொல்கிறார், ஏனெனில் தந்தை எல்லைக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார். இது கூட நாடகத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது. ஷூபாபா இவர்களை இப்படி பணக்காரராக ஆக்குகிறார். ஆகையால் பக்தி மார்க்கத்தில் பிறகு பூஜை செய்வதற்காக அவருடைய கோவில் கட்டி இருக்கின்றனர். யார் பூஜைக்குரியவராக ஆக்கினாரோ முதலில் அவருடைய பூஜை செய்கின்றனர். பக்தியில கூட முத முதல்ல பூஜை யாருடையது? ஷிவபாபாவுடைய பூஜை தான் ஆரம்பிக்குது. யார் பூஜைக்குரியவராக ஆக்கினாரோ முதலில் அவருடைய பூஜை செய்கின்றனர். பாபா தினந்தோறும் போதையை அதிகரிப்பதற்காக நிறைய நிறைய புரிய வைக்கிறார். ஆனால் வரிசை கிரமமான முயற்சியின்படி யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் சேவையில் ஈடுபடுகிறார்கள். புத்துணர்வோடு இருக்கிறார்கள். எல்லாமே வரிசை கிரமம் தாங்கிறார் பாபா. இல்லையானால் வாடி போய் விடுகிறார்கள். குழந்தைகள் தெரிந்திருக்கின்றனர். இவர்கள் பாரதத்தில் ராஜ்யம் செய்திருந்த போது வேற எந்த தர்மமும் இல்லை. தேவதைகளுடைய ராஜ்யம், லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருக்கும் பொழுது வேற எந்த தர்மமும் இங்கு கிடையாது. தேவதா தர்மம் மட்டும் இருந்தது. பிறகு மற்ற தர்மங்கள் வந்தன. இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்று இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பள்ளிக்கூடத்தில் லட்சியம் இருக்க வேண்டுமல்லவா? சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் இவர்கள் ராஜ்யம் செய்தனர். பிறகு 84 பிறவி சக்கரத்தில் வருகின்றனர். முழு சிருஷ்டியையும் மாற்றக்கூடிய, புதியதாக்கக்கூடிய, அதாவது நரகத்தை சொர்க்கமாக்கக்கூடிய தந்தை நமக்கு கல்வி கற்றுக் கொடுக்கிறார். அனைவரும் முக்தி தாமத்திற்கு கண்டிப்பாக செல்ல முடியும். அனைவரும் சொர்க்கத்திற்கு வர முடியாது. இப்போது நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள், பாபா நம்மை இந்த விஷக்கடல் வேஷ்யாலயத்திலிருந்து விடுவிக்கிறார். இப்பொழுது இது வேஷ்யாலயமாகும், விஷ நிறைஞ்ச உலகமாகும். இது எப்பொழுதிலிருந்து ஆரம்பிக்கிறது என்பதையும் நீங்கள் தெரிந்து கொண்டுள்ளீர்கள். இந்த வேஷ்யாலயம், விஷ நிறைஞ்ச உலகம், இந்த யுகங்கள் எப்பயிலிருந்து ஆரம்பமாகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 2500 வருடங்கள் ஆன பிறகு இந்த ராவண ராஜ்யம் ஆரம்பமானது, பக்தி ஆரம்பமானது. அந்த நேரம் தேவி தேவதா தர்மத்தினராக இருந்தார்கள். பிறகு வாம மார்க்கத்தில் வந்துவிட்டனர். பக்திக்காக தான் கோவில்களை கட்டுகின்றனர். சோமநாத கோயில் எவ்வளவு பெரியதாக உருவாக்கப்பட்டுள்ளது, வரலாறையும் கேட்டுள்ளீர்கள். கோவிலில் என்ன இருந்தது? ஆக அந்த நேரத்தில் எவ்வளவு செல்வந்தர்களாக இருந்திருப்பார்கள்? ஒரே ஒரு கோவில் மட்டும் இருந்திருக்காது. வரலாற்றில் ஒரு கோயிலின் பெயரை மட்டும் போட்டுள்ளார்கள். நிறைய ராஜாக்கள் கோயில் கட்டுகிறார்கள். ஒருவர் மற்றொருவரை பார்த்து அனைவரும் பூஜை செய்வார்கள் அல்லவா? நிறைய கோவில்கள் இருக்கும். ஒரு கோவிலை மட்டும் கொள்ளையடிக்கவில்லை, அருகில் மற்ற கோவில்களும் இருந்திருக்கும். அங்கே கிராமங்கள் தூர தூரமாக இருப்பதில்லை. ஒவ்வொரு கிராமமும் அருகாமையில்தான் இருந்திருக்கும். அந்த காலத்துல கோவிலை வந்து கொள்ளையடிச்சுட்டு போனாங்க இல்லையா, அப்ப எல்லா கோவிலுமே பக்கம் பக்கமா தான் இருந்திருக்குங்கிறார் பாபா. ஏனெனில் அப்பொழுது ரயில் போன்றவை கிடையாது, அதனால எல்லாமே பக்கமா தான் இருந்திருக்கும். ஒன்றுக்கொன்று மிக அருகாமையில் இருந்திருக்கும். பிறகு மெது மெதுவாக உலகம் விரிவடைகிறது. இப்பொழுது குழந்தைகளாக நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள். பெரியதிலும் பெரிய தந்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த போதை உங்களுக்கு இருக்க வேண்டும் அல்லவா? வீட்டில் ஒருபோதும் சண்டையிடவோ அழவோ கூடாது. இங்கே நீங்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும்.
இந்த புருஷோத்தம சங்கமயத்தில் குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்றுத்தரப்படுகிறது. இந்த இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் மாற்றம் அடைகிறீர்கள். நம்ம மாறுவதே இந்த சங்கமயத்துலதான். பழைய உலகத்திலிருந்து புதிய உலகத்திற்கு செல்ல வேண்டும். இப்பொழுது நீங்கள் புருஷோத்தம சங்கமயத்தில் படித்து கொண்டிருக்கிறீர்கள். பகவான் உங்களுக்கு கற்பிக்கின்றார், முழு உலகத்தையும் மாற்றுகிறார். பழைய உலகத்தை புதிய உலகமாக மாற்றுகிறார். அந்த புதிய உலகத்திற்கு நீங்கள் எஜமானராக ஆக வேண்டும். புது உலகத்தை உருவாக்குறாரு நமக்காக, அந்த உலகத்துக்கு நீங்க எஜமானன் ஆகணுங்கிறாரு. உங்களுக்கு அதற்கான யுக்தி சொல்ல பாபா கட்டுப்பட்டு இருக்கிறாரு. அந்த புதிய உலகத்துக்கு போறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு யுக்திய சொல்றதுக்கு பாபா சொல்றாரு, நான் கட்டுப்பட்டு இருக்கேங்கிறார். வழி சொல்றதுக்கு நான் கட்டுப்பட்டு இருக்கேன். ஆக குழந்தைகளாக நீங்களும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். நாம் இங்கே வசிப்பவர்களே அல்ல என்று நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நம்ம வீடு எது? பரம்தாமம். நம்முடைய ராஜ்யம் இருந்தது என்று நாம் தெரியாமல் இருந்தோம். நம்ம எப்படிப்பட்ட உயர்ந்த ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்காமையே இருந்தோம். இப்பொழுது பாபா புரிய வைத்துள்ளார், ராவண ராஜ்யத்தில் நீங்கள் மிகவும் துக்கமாக இருக்கின்றீர்கள். இதை விகார உலகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த தேவதைகள் சம்பூர்ண நிர்விகாரிகள் ஆவர். மனிதர்கள் தன்னை விக்காரி என்று சொல்லிக் கொள்கின்றனர். இந்த ராவண ராஜ்யம் எப்போது ஆரம்பமானது, என்ன ஆனது, எதுவும் யாருக்கும் தெரியாது. புத்தி முற்றிலும் தமோ பிரதானம் ஆகிவிட்டது. சத்தியுகத்தில் தங்க புத்தியாக இருந்தது. அப்போது உலகத்தின் எஜமானர்களாக இருந்தோம். அளவற்ற சுகத்தில் இருந்தோம். அதனுடைய பெயரே சுகதாமமாகும். இங்கேயும் அளவற்ற துக்கம் உள்ளது. சுகத்தின் உலகம் எப்படிப்பட்டது, துக்கத்தின் உலகம் எப்படிப்பட்டது என்பதையும் பாபா புரிய வைத்திருக்கிறார். சுகம் எவ்வளவு காலம், துக்கம் எவ்வளவு காலம் நடக்கிறது என்ற எதுவும் மனிதர்களுக்கு தெரியாது. உங்களிலும் கூட வரிசை கிரமமாக புரிந்து கொள்கிறார்கள். புரிய வைக்கக்கூடியவர்கள் எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை ஆவர். இந்த விஷயத்தெல்லாம் நமக்கு யாரு சொல்றா? எல்லையில்லா தந்தை. கிருஷ்ணரை எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை என்று சொல்ல மாட்டார்கள். அப்படி மனதில் நினைப்பதும் இல்லை. ஆனால் யாரை தந்தை என்று சொல்ல வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ளவில்லை. எனக்கு நிந்தனை செய்கிறார்கள் என்று பகவான் புரிய வைக்கிறார். எனக்கு அந்த அளவுக்கு நிந்தனை செய்யறாங்க அப்படிங்கிறார் பாபா. நான் உங்களை தேவதை ஆக்குகிறேன். எனக்கு எவ்வளவு நிந்தனை செய்து விட்டார்கள், தேவதைகளையும் எவ்வளவு நிந்தனை செய்து விட்டார்கள். அந்த அளவு மந்த புத்தி மனிதர்களாகிவிட்டனர். பஜ கோவிந்தம் என்று சொல்கிறார்கள். பாபா சொல்கிறார், ஹே மந்த புத்தி மனிதர்களே, கோவிந்தம் கோவிந்தம், ராம் ராம் என்று சொல்லும் பொழுது நாம் யாரை பூஜிக்கின்றோம் என்பது புத்தியில் வருகிறதா? கல் புத்தியை மந்த புத்தி என்று தான் சொல்வார்கள். பாபா சொல்கிறார், இப்பொழுது நான் உங்களை உலகத்தின் எஜமானராக்குகிறேன். ராம் ராம், கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்றது வந்து ஒரு சூபாபாவை தான். பாபா கேக்குறாரு, சூபாபாவனுடைய நினைவு வருதா? பாபா அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் ஆவார். நீங்கள் உங்களுடைய குடும்பம் முதலியானவற்றை எவ்வளவு சிக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். பகவான் சொல்பவற்றை புத்தியில் கொண்டு வர வேண்டும். ஆனால் அசுர வழியில் நடந்து மறந்து விட்டுள்ளனர் எனும் பொழுது ஈஸ்வரிய வழியில் எப்படி நடப்பார்கள்? கோவிந்தன் என்பவர் யார், என்னவாக இருக்கிறார் என்பதை கூட தெரிந்து கொள்வதில்லை. கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு பாடுறாங்க, பஜனை பாடுறாங்க. அந்த கோவிந்தன் யாரு, அவர் எங்க இருந்தாரு அப்படின்னு யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லைங்கிறார். கோவிந்தன் என்பவர் யார், என்னவாக இருக்கிறார் என்பதை கூட தெரிந்து கொள்ளவில்லை. தந்தை புரிய வைக்கிறார், பாபா தாங்கள் பல முறை எங்களுக்கு புரிய வைத்திருக்கிறீர்கள் என்று நீங்கள் சொல்வீர்கள். இதுவும் கூட நாடகத்தில் பதிவாகியுள்ளது. பாபா, நாங்கள் மீண்டும் தங்களிடம் இருந்து இந்த ஆஸ்தியை எடுத்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் நரனிலிருந்து நாராயணராக கண்டிப்பாக ஆவோம். மாணவர்களுக்கு படிப்பு குறித்த போதை கண்டிப்பாக இருக்கும். நாம் இப்படி ஆக போகிறோம், நிச்சயம் இருக்கும், நம்பிக்கை இருக்கும். நீங்கள் அனைத்து குணங்களிலும் நிரம்பியவர் ஆக வேண்டும் என்று இப்பொழுது தந்தை கூறுகிறார். யாரிடமும் கோபம் முதலானது இருக்கக்கூடாது.
தேவதைகளிடம் 5 விகாரங்கள் இருப்பதில்லை. ஏன்னா நீங்க தேவதையாக கூடியவர்கள், அதனால உங்ககிட்ட இந்த 5 விகாரம் இருக்கக்கூடாது. ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். முதன் முதலாக ஸ்ரீமத் சொல்கிறது தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் பரந்தாமத்திலிருந்து நடிப்பை நடிக்க வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய இந்த சரீரம் அழியக்கூடியது, ஆத்மா அழிவற்றது. ஆக நீங்கள் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். நான் ஆத்மா, பரந்தாமத்திலிருந்து இங்கே நடிப்பதற்காக வந்திருக்கிறேன். இப்போது இங்கே துக்கம் உடையவர்களாக ஆகும் பொழுது முக்தி தாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொல்கிறீர்கள். ஆனால் உங்களை யாரு தூய்மை ஆக்குவார்? ஒருவரை தான் அழைப்பீர்கள். தூய்மை ஆக்குறது யாரு? அந்த ஒருத்தரை தான் நம்ம கூப்பிடுறோம். எனவே தந்தை வந்து கூறுகிறார், என்னுடைய இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள். தேகம் என்று புரிந்து கொள்ளாதீர்கள். நான் ஆத்மாக்களுக்கு வந்துதான் புரிய வைக்கிறேன். ஆத்மாக்கள் தான் அழைக்கின்றன. ஓ பதித்த பாவனரே, வந்து தூய்மை ஆக்குங்கள். பாரதத்தில் தான் தூய்மையாக இருந்தனர், இப்பொழுது மீண்டும் அழைத்து கொண்டிருக்கின்றனர். பதித்தத்திலிருந்து பாவனமாக்கி சுகதாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள். கிருஷ்ணருடன் உங்களுடைய அன்பு இருக்கவே செய்கிறது. கிருஷ்ணருக்காக அனைத்திலும் அதிகமாக விரதம், நியமங்கள் முதலியானவற்றை கடைபிடிக்கின்றனர். நீங்களும் இவ்வளவு செய்வது பிறருக்கு சொல்வதற்காக அல்ல, நீங்கள் கிருஷ்ணபுரிக்கு செல்வதற்காக செய்கின்றீர்கள். இல்லையே, நம்ம இப்போ வந்து அந்த கிருஷ்ணபுரிக்கு போறதுக்காகவே இப்ப நம்ம செய்துட்டு இருக்கோம். உங்களை யாரும் நிறுத்துவதில்லை. அந்த மனிதர்கள் அரசாங்கத்திற்கு முன்பாக உண்ணாவிரதம் முதலியானவர்களை செய்கின்றனர். தொந்தரவு செய்வதற்காக பிடிவாதம் பிடிக்கின்றனர். நீங்கள் யாரிடமும் மறியல் போராட்டம் செய்ய அமர வேண்டியதில்லை. நம்ம கிருஷ்ணபுரிக்கு போறதுக்காக நம்ம எந்த போராட்டமோ மறியலோ எதையுமே செய்ய வேண்டியதே கிடையாதுங்கிறார். யாரும் உங்களுக்குள் அதை கற்றுக் கொடுக்கவும் இல்லை. பாபா அதை நம்ம கற்றுக் கொடுத்தாரா என்ன? மறியல் செய்ய சொல்லி இல்லை. ஸ்ரீ கிருஷ்ணர் சத்தியுகத்தில் முதல் இளவரசர், ஆனால் இது யாருக்கும் தெரிவதில்லை. கிருஷ்ணரை அவர்கள் தோபர யுகத்திற்கு கொண்டு சென்று விட்டனர். தோபர யுகத்துல கிருஷ்ணர் வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. தந்தை புரிய வைக்கின்றார், இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, பக்தி மற்றும் ஞானம் இரண்டும் தனித்தனியானதாகும். ஞானம் பகல் மற்றும் பக்தி இரவாகும். யாருடைய இரவு? பிரம்மாவனுடைய இரவு மற்றும் பிரம்மாவனுடைய பகல். ஆனால் இதனுடைய அர்த்தத்தை குருவும் புரிந்து கொள்வதில்லை, சீடர்களும் புரிந்து கொள்வதில்லை. ஞானம், பக்தி மற்றும் வைராக்கியத்தின் ரகசியத்தை பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைத்துள்ளார். ஞானம் பகல், பக்தி இரவு, மற்றும் அதன் பிறகு வைராக்கியம் வருகிறது. மனிதர்கள் தெரிந்து கொள்வதில்லை. ஞானம், பக்தி, வைராக்கியம் என்ற வார்த்தைகள் துல்லியமானவையாகும். ஆனால் மனிதர்கள் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். ஞானத்தை தந்தை கொடுக்கின்றார், அதன் மூலம் பகல் ஏற்படுகிறது. ஞானத்தின் மூலம் பகல், பக்தியின் மூலம் இரவு ஆகும். இரவில் நீங்கள் வனவாசத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். பிறகு பகலில் நீங்கள் எந்த அளவு செல்வந்தர்களாக ஆகிவிடுகின்றீர்கள்? பகல் எங்க? சத்தியுகத்துல நீங்க மிகப்பெரிய செல்வந்தர் ஆயிடுறீங்கிறார் பாபா. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். நன்றி பாபா. தேங்க்ஸ் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம், நடைமுறை செய்வதற்காக முரளியிலிருந்து முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். இன்னைக்கு பாபா 3 கொடுக்கிறாரு. தன்னுடைய மனதிடம் கேட்க வேண்டியவை, நம்ம மனசுக்கிட்டே நம்ம கேட்கணும். முதலாவது, பாபாவிடமிருந்து இவ்வளவு குஷியின் பொக்கிஷம் கிடைக்கிறது, அது புத்தியில் அமர்கிறதா? இரண்டாவது, பாபா நம்மை உலகின் எஜமானராக ஆக்க வந்துள்ளார், ஆக அப்படிப்பட்ட நடத்தை இருக்கிறதா? பேசக்கூடிய விதம் அப்படி இருக்கிறதா? ஒருபோதும் யாரையும் திட்டுவதில்லை தானே? மூன்றாவது, தந்தையிடம் உறுதிமொழி கொடுத்த பிறகு எந்த ஒரு தூய்மையற்ற காரியமும் செய்யவில்லை தானே அப்படின்னு நம்ம மனசுக்கிட்டே நாம கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. வரதானம்,
நீங்கள் சாட்சி ஸ்திதியில் நிலைத்து சூழ்நிலைகளை விளையாட்டாக பார்க்கும் சாட்சி ஆத்மா ஆகுங்கள். நீங்கள் சாட்சி நிலையில் நிலைத்திருந்து சூழ்நிலைகளை விளையாட்டாக பார்க்கும் சாட்சி ஆத்மா ஆகுங்கள். விளக்கம்: எவ்வளவு ஆட்டுவிக்கும் சூழ்நிலையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட உங்களை ஆட்டம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருந்தாலும் சாட்சி நிலையில் நிலைத்து விடுங்கள். அப்பொழுது பொம்மலாட்டம் போல் அனுபவம் செய்வீர்கள். உண்மை இல்லை, அது வந்து உண்மையானது கிடையாது. உங்கள் சுய பெருமையில் இருந்து கொண்டே விளையாட்டை பாருங்கள். சங்கம யுகத்தின் மிக உயர்ந்த பெருமை திருப்தி மணியாக ஆவது மற்றும் சாட்சியாக இருப்பதாகும். எந்த சமானத்தில் இருக்கும் ஆத்மா எந்த குழப்பத்திலும் இருக்க முடியாது. சங்கம யுகத்தில் பாப்தாதாவின் சிறப்பு பரிசு திருப்தி ஆகும். ஸ்லோகன்: மகிழ்ச்சி நிறைந்தவராக இருந்தால் உங்கள் மனதின் மகிழ்ச்சி முகத்தில் தெளிவாக தெரியும். மகிழ்ச்சி நிறைந்தவராக இருந்தால் உங்கள் மனதின் மகிழ்ச்சி முகத்தில் தெளிவாக தெரியும். நல்லது. ஓம் சாந்தி.